சிறந்த நடிகர், இயற்கை விவசாயி, அரசு ஊழியர், கதைசொல்லி என பன்முக கதாபாத்திரங்களை ஏற்ற உங்களுக்கு இதற்கு எவரும் இல்லை ஐயா. இலக்கிய சூழலில் தவிர்க்க முடியாத இலக்கிய ஆளுமையாளரான உயர்திரு எழுத்தாளர் பகா செங்கத்துறை அவர்களை இருக்காலும் கூப்பி வருக வருகை அழைக்கின்றேன். நான் வந்து ஒரு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியெல்லாம் படித்தேன். இன்னைக்கு வந்து ஒரு மூன்றாவது யூனிவர்சிட்டியில நான் எழுதுன கதை எல்லாம் பாடமா வச்சுருக்கேன். அது ரொம்ப பெருமிதமான விஷயம் சொல்ல, இந்த ஸ்கூல் வகுப்பறைகளுக்கும் நாம் என்ன எவ்வளவு பெரிய ஆளுமையா வராமட்டிருக்கோம் சமகமே இல்லை. எவ்வளவு பிரில்லியண்டா படிச்ச பையன் கூட அதிகபட்சமா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆயிரம் அவ்வளவுதான். ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப பெரியவதான் ஒரு எழுத்தாளர். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லி அவரை வணக்கத்தை தவிர முக்கியமானவங்க தான் அவர் எழுத்தாளர். அப்புறம் டீச்சர்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது மட்டுமே நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. எப்பயுமே ஒரு கிரியேட்டிவான கல்வியும் ஒரு விவாதம் ஏற்படுத்துற கல்வியும் நமக்கு வந்து எப்பயும் கிடைக்கணும். துரதிருஷ்டவசமா இருக்குது தமிழ்நாட்டுல இந்தியாவில் அப்படி கிடைக்கல. நம்ம அதுக்கான பயிற்சியில டீச்சர்ஸ் வந்து கொடுக்காது. உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் வந்து பிளாக் போர்டில் இணைப்போடுகள் ஒன்றாக சேராது அப்படின்னு பிசிக்ஸ் பாடம் இருக்கிறார். உங்க கிளாஸ்ல 40 பசங்க இருக்காரு, 40 பசங்களுடைய மூளையிலையும் இணைப்போடுகள் ஒருபோதும் ஒன்றாக சேராது அப்படின்றது உள்ள பதிவு. ஒரே ஒரு பையன் மட்டும் எழுச்சி, டீச்சர் ஏன் இணைப்போடுகள் ஒன்றாக சேராது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது சேராது உட்காரு அப்படின்னு சொல்லவே நமக்கு இணைப்போடுதல் சேராதுதான் அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு வேற கிரியேட்டிவான இல்லை ஏன் சேராதுன்னு கேட்கும்போது, நீங்க ரெண்டு கோடு போடுங்க, பிளாக் போடுங்க போடுங்க, இணைப்போடுகள் ஒன்னா சேர்ந்துச்சா, இது மேல இருந்து இது கீழே இருக்குது, அது எப்படி ஒன்னா சேருன்னு கேட்கும். இந்த பையன் கேட்கிறான், இல்லை டீச்சர் பிளாக் போர்டு வெளியே எடுத்துருவாங்க இந்த போட்டா சொல்றேன். எங்கேயாவது உலகத்தின் ஒரு மூலையில் இணைப்போடுகள் ஒன்றாக சேரும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்னா அவன் தான் பின்னாடி விஞ்ஞானியா வர போற பையன். இந்த 28 பேர் 30 பேர் கேட்டுருந்தாங்கல்ல, அவங்க வந்து அதிகபட்சம் டீச்சர்ஸ் ஆகுவாங்க, டாக்டர் ஆகுவாங்க, இன்ஜினியர் ஆகுவாங்க. ஆனா ஒரு சயின்டிஸ்டா வர போற பையன் அந்த எழுச்சி கேள்வி கேட்ட ஒரே ஒரு பையன் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் எப்பயுமே வகுப்பறைகளுக்கு வெளியே கல்வினா என்னன்னா, நீங்க டெக்ஸ்ட்ல சொல்லிக் கொடுக்குற பாடப்புத்தகங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதாது. எங்க அப்பா அம்மாலாம் எங்க அம்மாலாம் வந்து ஒரு கிழிந்த பாயை படுத்துக்கொண்டே எனக்கு வந்து பறக்கும் கம்பளங்களை பற்றிய கதைகளையே சொல்லி அதை வளர்த்தாங்க. ஆனா இங்க இருக்கிற குழந்தைகள்ல எத்தனை பேருடைய அம்மாக்கள் உங்களை வழியில கடத்தி தினந்தோறும் கதை சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, என் பையன் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிக்கிறவர்களும் அவங்க அம்மாக்கிட்ட ரெண்டு கதை கேட்டதான் அவன் மைண்ட் தூங்குவோம். அப்படி ஒரு கல்ச்சர் நம்மகிட்ட இல்லாத போயிடுச்சு. எல்லா வீடுகளுக்கு உள்ளேயும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, எல்லாருடைய கைகள்லையும் செல்போன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட குழந்தைகளை பெரியவங்களை வாழ்க்கையில எல்லாரையும் எரேஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இவனுடைய வீரியம் வந்து அதிகமா இருக்கு. அதை தாண்டி நாம் வந்து ரொம்ப படைப்பூக்கம் உள்ள குழந்தைகளை வளர்க்க வேண்டியது. இப்ப டீச்சர்ஸ் உடைய மனநிலையில நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத தயவு செய்து எங்க மூளையில இருந்து எடுத்தோம். உங்களை விட அதிகமா இந்த போனுக்கு தெரியும், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை விட அதிகமா கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு பையன் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க உதாரணத்துக்கு அசோகர் மரங்களை வளர்த்தார், சாலையின் ரெண்டு புறமும் மரங்கள் வளர்த்தார்னு சொல்லி கொடுக்கும்போது ஒரு பையன் டேபிளுக்கு கீழே போனை வச்சு வச்சு கீழே போனை வச்சு எவ்வளவு மரங்கள் அவர் நட்டார், எவ்வளவு மரங்கள் விட்டு போய் விழுந்துருச்சு, எவ்வளவு மரங்களை கவர்மெண்ட் ஜேசிபி வச்சு தோண்டி போட்டுச்சு, இப்ப எவ்வளவு மரங்கள் உயிரோடு இருக்குங்கிற எல்லா புள்ளி விவரங்களையும் ஒரு கூகுள் வந்து எடுத்துருக்கு. அப்போ ஒரு ஆசிரியருடைய மூளையில ஒரு கூகுள் சர்ச் இன்னும் வலிமை. சரி, அப்படின்னா எனக்கு சார் கிளாஸ் ரூம், அப்படின்னா எனக்கு டீச்சர்ஸ், அதுக்கு அப்படின்னா எனக்கு அவங்க சம்பளம், அதுக்குன்னா எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்.
எதுக்குன்னா இந்த மீட்டிங்ல 100 குழந்தைகள் யாரோ ஒரு பெண் குழந்தைய கை கூப்பி கூப்பிட்டு சொல்லலாம் 15 நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க நான் யார் வீட்டில் சாப்பிட்றேன் சித்தி உன நல்லா கவனிச்சுக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு எந்த கம்ப்யூட்டருக்கும் எந்த செல்போனுக்கும் தெரியாது அது வந்து ஒரு டீச்சர் தான் செய்யும் ஒரு தோழமையோடும் அன்போடும் பிரியத்தோடும் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத்தர போகிறார் அதனால வெறும் தகவல்கள் நிரம்பிய மூளைகளால் இந்த பள்ளிக்கோ இந்த கல்வி முறைக்கோ இந்த வகுப்பறைகளுக்கோ ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை விட அதிகமான தகவல்கள் கம்ப்யூட்டர்லயே செல்போன்லயே இருக்குது ஆனால் கிரியேட்டிவிட்டியை படைப்பூக்கத்தை ஒரு கம்ப்யூட்டரோ செல்போனோ ஒருபோதும் உருவாக்கவே அதை ரத்தமும் சதயமான டீச்சர்ஸ் தான் உருவாக்கும் அதனால்தான் வகுப்பறைகள் தேவைப்படும் ரெண்டாவது நீங்க எல்லாருமே பணக்கார வீட்டு குழந்தைகளாக இருக்கலாம் ஏன் ஒரு ஸ்கூலுக்கு வருகிற போதுதான் இந்த குழந்தைகள் சமூகமயப்படும் எல்லா ஜாதியை சேர்ந்த பல மதங்களை சேர்ந்த ஏற்றத்தாழ்வுகளை சேர்ந்த எல்லா குழந்தைகளையும் ஒரு வகுப்பறை இணைக்கிறது அப்போ இவர்களோடு சேர்ந்து பழகுகிற ஒரு குழந்தைக்கு இது எல்லாம் புரியாது சமூகம் என்ன இன்னைக்கும் ஒரு சமய சிறுமலை பக்கமா போய் விறகு எடுத்து வந்து விட்டுட்டு அந்த காசுல அப்பா முடிச்சு போட்டு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற 1வது 2வதுக்கு அரசு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கிற ஏழை குழந்தைகளும் ஏழை அம்மா கூட இருக்கிறாங்கன்றது அப்ப சமூக வயப்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைன்னா இந்த கல்வியை நீங்க வீட்டில் உட்காந்து கத்துக்கலாம் வசதியான வீடுகள்ல ஸ்மார்ட் போன் இருக்குது ஸ்மார்ட் டிவி இருக்குது அவங்களே அப்பா அம்மாக்களே கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஏன் ஸ்கூலுக்கு வேன்ல கூட்டு வராங்க ஏன் கொடுத்து ஒரு 4 மணிக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்றால் ஒரு ஒரு குழந்தையை சமூக வயப்படுத்தல் குழந்தைகளாக மாற்றுவது என்பதுதான் கல்வியினுடைய தலையாய கடமையாக இருக்கு வெறும் மங்கம் பண்ணி வெறும் மார்க் எடுத்து நீட்ல பாஸ் பண்ணி ஒரு டாக்டர் ஆக்கி இந்த குழந்தைய என் புள்ள டாக்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அப்பா அம்மா சொல்லும் போதே சரி நான் தான் டாக்டர் ஆகிட்டதா நான் இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் முதியோர்களுக்கு பொறுப்புங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை நீங்க சமூக வயப்படுத்தவில்லை என்று அர்த்தம் நீங்க அந்த குழந்தை ஒரு சும்மா தலைவலின்னு போன ஒருத்தருக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துரு அப்படின்னு எழுதி கொடுத்து 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் பில் வாங்கி அதுல 50% கமிஷன் வாங்குற ஒருத்தர் எப்படி போய் நம்ம டாக்டர்னு சொல்ல முடியும் அது அவங்களை சரியா இந்த சமூகம் உருவாக்கலன்னு அர்த்தம் இந்த சமூகத்தோடு சேர்ந்து நான் வாழ கற்றுக்கொள்ளணும் என்னுடைய நண்பர் மிகப்பெரிய தமிழின் எழுத்தாளர் ஜெயபோ அவர் வந்து தேர்வு அப்படின்னு ஒரு பெற்ற எழுதினார் அந்த பெற்ற எதை பற்றியது என்றால் உங்களை மாதிரியே அவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் உண்டு அந்த பையன் பெயர் அஜீதன் அவனை 1வது கிளாஸ்லேருந்து 8வது கிளாஸ் வரையிலும் அவர் தொடர்ந்து கான்வென்ட்ல படித்தார் படிக்க வச்சார் நாகர்கோயில் மிகப்பெரிய கான்வென்ட் மாதம் சில 50,000 60,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிறது 9th 10th போகிற வரையிலும் ஒவ்வொரு தடவையும் அவரை கிளாஸ் டீச்சர்ஸ் கூப்பிட்டு அவர் தன்னுடைய அந்த பயோகிராபியில் எழுதுகிறார் ஒவ்வொரு முறையும் நான் டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு லீவு போட்டுட்டு என் பையனை கூப்பிடுறாங்களே போவேன் 3 பேரை நான் சந்திக்க வேண்டும் 1 கிளாஸ் டீச்சர் என்னுடைய ஹெட்மாஸ்டர் 3வது கரஸ்பாண்ட் 3 பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க உங்கள் பையன் மாதிரி விட்டாலே இந்த உலகத்திலே இல்லை எல்லா குழந்தைகளுக்கும் மூளை இருக்கு உங்கள் பையனுக்கு மட்டும் மூளையில் கடவுள் களிமண்ணை வச்சு படைச்சிட்டாங்க இப்படி சொல்லி 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 ஒரு அப்பா மனம் தளர்ந்து நம்ம வந்து இப்படி ஒரு முட்டாள் பிள்ளையை பெற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்து அவ்வளோ வருந்துட்டேன் ஆனால் என் மகன் அப்படி ஒரு முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஒரு வேறுதாரம் கட்டுரையில கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாட்டுப்புற தெய்வங்கள் என்கிற ஒரு 600 பக்க புத்தகத்தை அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற எந்த டீச்சர்ஸ் இருந்தாலே படிக்கவே முடியாது அவ்வளோ தப்பான புத்தகம் ஆனால் அஜீதன் 3 நாட்களுக்குள் அந்த புத்தகத்தை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்ச அளவுக்கு அது அவ்வளோ ஒரு பிரெயினான ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியும் டீச்சர்ஸ் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவன் தரப்பான்கிட்ட போய் என் பையன் டிசி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வீட்டில் ஒய்ஃப் கூட சொல்லுவேன் அந்த பையனை கூட்டிகிட்டு போய்
நாகர்கோயில்ல அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில டென்த் சேர்த்தவர். வீட்டுல போய் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, ஒய்ஃப் வந்து ஒப்பாரு வச்சிருவாங்க, என் பிள்ளைய இது மாதிரி ஆசைப்படுத்தியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கே. அவன் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் இந்த பையனை பத்தி எனக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது இவன் முட்டாரு, இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னா என் பத்தி மனநிலை முட்டாளுங்க கூட அவன் படிக்கணும் சொல்லி கொடுக்குறாரு. அவர் ஒரு தடவை எழுதும்போது விஷயத்தை சொல்லுங்க, எங்க பையன் தான் எனக்கு வந்து முதுகு அழுத்தி விடுவான், ஒரு நாள் சட்டை இல்லாம நான் மத்தியானத்துல படுத்துருக்கிறேன், என் பையன் வந்து எனக்கு முதுகு அழுத்தி விடுவான், திடீர்னு பார்த்தா ஏதோ என் மேல விழற மாதிரி கீழ இருந்து நின்று பார்த்தேன், அவனுடைய கண்ணீர் என்னுடைய முதுகுல சிந்துது, நான் எழுச்சி அவனை கட்டி பிடிச்சு உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த பையன் சொன்ன, அப்பா உலகத்துல நான் தானே முட்டாளு, நான் வந்து ஹோட்டல்ல சர்வர் வேலைக்கு தானே லாய்க்கு, இதெல்லாம் அம்மா சொன்ன, இந்த ஹோட்டல்ல சர்வர் வேலைக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொன்னது ஜெயமோனுடைய ஒய்ஃப். அந்த பையன் மனசுல அதை எல்லாத்தையும் ஆழமாக பதிந்துருக்கு. ஜெயமோன் சொல்றாரு, என் பிள்ளைய வந்து நான் கட்டி பிடிச்சி இல்ல அப்பா சம்பாதிச்சுன்னே ஒரு மூன்று தலைமை வைக்க போதும், என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து மிகப்பெரிய சம்பளம் அவங்க பொன்னியின் செல்வன்லாம் அவருக்கு வந்து பல கோடிகள் சம்பளம், சினிமாவில் அவர் படத்துக்கு எழுதுனாருன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பளம் ஆகும். நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்றேன், இப்போ இந்த பையன் டென்த் எழுதுறேன், டென்த் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக எல்லாரும் ஒரு கணினி ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி காத்துருக்கோம். அஜிதன் காலம் அவங்க ஒய்ஃப் வந்து இவருடைய கோடை வந்து நின்று கொண்டிருக்கிறார். கரெக்டா 10 மணிக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். அருள்மொழி கேக்குறாங்க, உடைய 300 மார்க்காச்சும் வாங்கிடுவானா கேக்குறேன். அவமானம், ஒரு எழுத்தாளருடைய பையன் 300 மார்க் கூட வாங்க முடியலன்றது எனக்கு அவமானம். அவர் சொல்றாரு, 250 மார்க் வாங்க கூட போதும், அல்லது ஃபெயில் ஆயிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இப்பதான் அவன் சந்தோஷமா, ஏன் சந்தோஷமா இருக்கா என்று ஜெயமோகன் இருக்கு. இவ்வளவு பெரிய கேரளா டெய்லி அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், ஒரே புள்ளா சிக்கன் எக்கு எல்லாமே, இந்த ஒரு நாள் கூட அந்த பையன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதே கிடையாது. அதை அந்த வகுப்புல சாப்பாடே எடுத்து வராத குழந்தைகள் சாப்பிடுவாங்க. அப்பதான் அஜிதனுக்கு சமூகம்னா என்ன, சமூகத்துல ஜாதின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கிளாஸ்ல நம்ம கூட படிக்கிற பல பசங்க காட்டுல போய் விறகு சுமந்து எடுத்துட்டு வந்து விற்றுட்டு ஸ்கூல் போற பசங்களாம் அவனுக்கு. இந்த சாப்பாட்டுலாம் அவன் சாப்பிட்ட பிறகு ஸ்கூலுக்கு பக்கத்திலே ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயிலில் தினந்தோறும் மதியானத்துல அன்னதானம், அந்த அன்னதானம் வாங்குவதற்கு அஜிதன் போய் கீழ நிற்பதை நானே பல முறை பஸ்ஸு போகும்போது பார்த்திருப்பேன் என்று இருக்கிறேன். வாழ்க்கை மாறும், சமூகம் வாழ்க்கையை பற்றி பல பாடங்களை ஒரு சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்போ ரிசல்ட் பார்க்கறதுக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் எந்த புனைவுக்காகவும் தொடர்களை நீங்க நம்ப வேண்டும். அஜிதன் அந்த வருடத்து டென்த் எக்ஸாமில் 489 மார்க் வாங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதல் மாணவர்கள் என்ன ஜெயமோகன் சொல்றாரு, 600 பக்கம் புத்தகத்தை 3 மணி நேரத்தில் படிக்க முடிஞ்ச ஒரு 3 நாள்ல படிக்க முடிஞ்ச ஒரு பையனுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்லாம் தூசு. அவனை சரியாக புரிந்து கொண்ட நிர்வாகம், அவனை சரியாக புரிந்து கொண்ட ஆசிரியர்கள், நீங்கள் மாணவர்களை மாணவர்களுடைய கிரியேட்டிவிட்டியை தயவு செய்து வெறும் மார்க்குகளை வைத்து மதிப்பார்கள், அதை விட மேலான ஒன்றை பரிசித்து பாருங்கள். கைய ஒரு பொண்ணோட தலையில வச்சு தலையை தடவி என்னடா சாப்பிட்ட என்று கேட்டால் அவங்க அம்மாவாக நீங்கள் மாறிவிடும். அந்த பிரியம், இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படித்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த பிரியம் தேவைப்படும். அந்த பிரியத்தை தான் ஒரு பள்ளிக்கூடம் கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்பேன். ஒரு எழுத்தாளனாக என்னுடைய பெரிய கனவு இருக்கேன், நம்ம வாங்கின பசங்க, இந்த டிவியில பேட்டி கொடுத்த பசங்க, எல்லா டிவியில பேட்டி கொடுக்குறவங்களும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பயங்கர மார்க் வாங்கின பசங்க மைக்க என்ன ஆகும், நான் வந்து பாடலாம் எடுத்துக்கலாம், இதே கோயிலுக்கு பிள்ளை பாய். எங்க ஊர்லயே ஒரு இலவச மருத்துவமனை திறந்து எங்க ஊரை சுத்தி இருக்கிற கிராமத்திலிருந்து வரவங்கெல்லாம் இலவசமா மருத்துவ சேவை செய்யப்படும். ஒரு நாளையும் அப்படி டிஸ்பென்சரி ஆரம்பி, ஒரு நாளையும் அப்படி இலவசமா சேவை செய்யவே இல்லை. அதெல்லாம் போய் அந்த பசங்கெல்லாம் எங்கிறாங்கன்னு தெரியல. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது நன்றது, இப்படி முதல் ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணி டிவியில பேட்டி கொடுத்தவர்கள்
பன்னெண்டு சதவீதம் பேர் ஜெயில குற்றவாளிகளாக மாறியிருக்கும். சமூகம் வாழ்க்கை அவர்களை எப்படி ஒன்றாலும் தூக்கி போடலாம். வெறும் மார்க்கு வாழ்ந்தது மட்டுமே மிகப்பெரிய கடமை இல்லவே, அதை விட மனிதனே அப்பா அம்மாக்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாத அண்ணன் தம்பிகளை சக மனிதனை ஒட்டுமொத்த மாமனத்தை நேசிக்கிற ஒரு குழந்தைகளை இந்த ஸ்கூல் உருவாக்கும் என்றார், இந்த வகுப்பறை உருவாக்கும் என்றார். இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று என் காரை நிறுத்திட்டு ஒரு சல்யூட், அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கிறேன். நன்றி.